அனைவருக்கும் அன்பா வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்லேருந்து நம்ம விஷயம் பார்த்தாங்க. நல்லபடியாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தாங்க. அப்போனா வந்து குடும்பத்தோடு வந்து மொட்டடிச்சு என் குழந்தைங்களுக்கெல்லாம் காது குத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமான வச்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்ரெடி வந்து டீம் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் அப்டேட் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன அப்டேட், எக்ஸ்ட்ரா அப்டேட் பார்க்க போகிறேங்க. அதாவது 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜும் எவ்வளோ கட் ஆஃப் கிடைக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு இந்த வருஷம் 2022 எவ்வளோ கட் ஆஃபுக்கு ஒவ்வொரு காலேஜும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒன்று. ஒவ்வொரு காலேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியும். ஆனால் எத்தனை வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, 4.5 வருஷமா இல்லை 5 வருஷமா, இதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஹாஸ்டல் அண்டு ஃபுட்டுக்கு வந்து வருஷ வருஷம் எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. இதில் ஒவ்வொரு காலேஜிலுமே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிஷ்னலாக பார்த்துலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி பற்றின ஒரு முழு தகவலை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி காலேஜாக பார்க்க போகிறாங்க. மொத்தம் 4 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் மொத்தம் 800 சீட்ஸ் இருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 680 சீட்ஸ் வந்து ஒதுக்கப்படுது. என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்து 120 சீட் ஒதுக்கப்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 18.5 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 22 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு முழுத்தகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்ததான். ஸோ இது வந்து 19 லட்சம் போட்டிருக்கேன். நான் 18 லட்சத்துலேருந்து 22 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிப்பாங்க. என்ஆர்ஐ கோட்டை ஃபீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்குங்கிறேன் டோட்டல் பேக்கேஜ் 2லேருந்து 2.5 கோடி வரைக்கும் வருதுங்க. அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்க 1999 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தொடங்கப்பட்டது. மொத்த டோட்டல் ஃபீஸோட எண்ணிக்கை வந்து 150, 1950,000 ஃபீஸுங்க. ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 to 2.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 160 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 111 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 3 வந்து 123 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4.5 வருஷம் ஃபீஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த வருஷம் மேபி அது சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா போன வருஷம் சில ஸ்டூடெண்ட்டுக்கு சில சமயத்தில் வந்து சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் இட் இஸ் எதாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. வாங்க அடுத்த கலைச்சு பார்க்கலாம். மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டிச்சேரியில் வந்து 2008 வந்து தொடங்கப்பட்டது. மொத்த டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250, டியூஷன் ஃபீஸு வருஷத்துக்கு 22 லட்சம், டெவலப்மெண்ட் ஃபீஸு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம். என்ன சார் தனியாக டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு வாங்குறீங்க? அதாவதுங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு 4 டீம்டு யூனிவர்சிட்டியில் இந்த காலேஜ் மட்டும்தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வருஷத்துக்கு டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு சொல்லிட்டு 1.5 வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. மற்ற எந்த காலேஜும் அந்த மாதிரி வாங்கிறது கிடையாது. இந்த காலேஜில் மட்டும்தான் 1.5 டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. என்ன ரீசனுக்காக வாங்குறாங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட ரிசர்ச்க்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்கள் கண்டினியூ பண்ணலாம். ரவுண்ட் 1 179 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 109 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 3 வந்து 122 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2006 வந்து தொடங்கப்பட்டது. மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. டியூஷன் ஃபீஸு வருஷத்துக்கு வந்து 22 லட்சம், ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம், ரவுண்ட் 1 வந்து 108 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 110, ரவுண்ட் 3 வந்து 116. 4 வருஷம் ஃபீஸ் தான் வந்து இங்கே வாங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி வந்து இந்த வருஷம் மேபி அப்டேட் ஆகலாம், அப்டேட் ஆகலாம். அடுத்ததாக விநாயகர் மிஷன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து காரைக்காலில் புதுச்சேரி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1997 வந்து தொடங்கப்பட்ட ஒரு காலேஜுங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிலேயே வந்து நம்ம பாண்டிச்சேரியிலே வந்து மொதல் தொடங்கப்பட்ட காலேஜ் இந்த காரைக்கால் காலேஜ் தாங்க. சரிங்க, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா விநாயகர் மிஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது, விநாயகர் மிஷன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. அதன் கீழே வந்து 3 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் 2 டீம்டு யூனிவர்சிட்டி புதுச்சேரி, 1 டீம்டு யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடு. அந்த 2 டீம்டு யூனிவர்சிட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா அறுபடை வீடு விநாயகர் மிஷன். தமிழ்நாட்டுக்கிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் விநாயகர் மிஷன் கிருபாதன மெடிக்கல் காலேஜ்னு இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து விநாயகர் மிஷனோட டீம்டு யூனிவர்சிட்டி தாங்க. சரிங்களா, ஆனால் மூணுமே ஒரே குரூப்பாக இருந்தாலுமே நிர்வாகத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பிரித்து பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். டோட்டல் சீட்ஸோட எண்ணிக்கை வந்து 150. இந்த வருஷம் மேபி வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். டியூஷன் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு வந்து 15.5 லட்சம், இது 5 வருட ஃபீஸுங்க. ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லேக்ஸ், ரவுண்ட் 1 205 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 108, ரவுண்ட் 3 வந்து 185 வரைக்கும் கிடச்சிருக்கு.
ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து என்ன டீம் யூனிவர்சிட்டி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்குரிய டீம் யூனிவர்சிட்டி தகவலை நம்ம ஒட்டுக்காக பார்த்துலாம். தமிழ்நாட்டை எடுத்துகிட்டிங்க அப்படின்னா மொத்தம் வந்து 13 டீம் யூனிவர்சிட்டி இருக்குது. அதாவது போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண தான் இந்த வருஷம் வந்து ஒரு டீம் யூனிவர்சிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. டோட்டல் சீட்டோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2600 ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2210, என்ஆர்ஐக்கு வந்து 390, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 19 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கட்டக்கூடிய ஃபீஸுக்கு. என்ஆர்ஐ ஃபீஸ் எடுத்திங்கன்னா 2 கோடியிலேருந்து 2.5 கோடி வரைக்கும் டோட்டல் பட்ஜெட்டுக்கு. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 2008 சென்னையில் வந்து தொடங்கப்பட்ட காலேஜுங்க. இது வந்து 150 சீட் இருக்குது. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 லட்சம் ஃபீஸுங்க. 4 வருஷம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணுறாங்க, பட் 5 வருஷம் ஃபீஸ் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் செலவாகும். ரவுண்டு 1 112 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 112, ரவுண்ட் 3 வந்து 109 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்த காலேஜ் 2006 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்ட காலேஜ். மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. ஃபீஸ் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 24,50,000 ஃபீஸுங்க. இது 5 வருஷம் ஃபீஸ். ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு 1.75 லட்சம் செலவாகுது. ரவுண்டு 1 வந்து பார்த்திங்கன்னா 159 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 108, ரவுண்ட் 3 வந்து 210 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2003 தொடங்கப்பட்டது. 250 சீட்ஸ் இருக்குது. டியூஷன் ஃபீஸு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 22,50,000. இது 4 வருஷம் ஃபீஸாக தான் வாங்குறாங்க. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் செலவாகுது. ரவுண்டு 1 108 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 113, ரவுண்ட் 3 வந்து 110 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, காஞ்சிபுரத்தில் 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது. மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. டியூஷன் ஃபீஸு வருஷத்துக்கு 24,75,000, 5 வருட ஃபீஸுங்க. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வருஷத்துக்கு 1.5 லட்சம் செலவாகுது. இதில் வந்து ரவுண்டு 1 220 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 198, ரவுண்ட் 3 வந்து 331 வரைக்கும் கிடச்சிருக்குங்க. அடுத்ததாக ஸ்ரீ சத்யசாயி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காஞ்சிபுரத்தில் 2008 தொடங்கப்பட்டது. மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு 20 லட்சம் ஃபீஸு, அது இல்லாமல் டெவலப்மெண்ட் ஃபீஸு 1.5 லட்சம் வாங்குறாங்க. ஸோ நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வந்து மகாத்மா காந்தி காலேஜ் இருக்குங்களா, ஸோ அவங்களோட குரூப் தான் வந்து இந்த ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜுங்க. ஸோ ஸ்ரீ பாலாஜி வித்யா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியோட கீழக்கூடிய காலேஜஸ். ஸோ இந்த ரெண்டு காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு டெவலப்மெண்ட் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 1.5 ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வராங்க. ஸோ பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி காலேஜ், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸுன்னு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் எக்ஸ்ட்ரா வராங்க. அதர் ஃபீஸ் என்னங்கன்னு பார்க்கலாங்க. ஹாஸ்டல் ஃபுட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வருங்க. ரவுண்ட் 1 கட் ஆஃபில் 108 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 126, ரவுண்ட் 3 வந்து 108 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னையில் 2003 வந்து தொடங்கப்பட்டது. மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு 25 லட்சம் ஃபீஸுங்க, 5 வருஷம் ஃபீஸுங்க. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லட்சம் செலவாகும். 130 வரைக்கும் ரவுண்டு 1 கிடச்சிருக்கு, 109 வரைக்கும் ரவுண்ட் 2 கிடச்சிருக்கு, 112 வரைக்கும் ரவுண்ட் 3 கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், 1985 வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து தொடங்கப்பட்ட காலேஜ். மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸு 25 லட்சம், 5 வருஷம் ஃபீஸு, 2 லட்சம் ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு செலவாகுதுங்க. மேபி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரவுண்டு 1 390 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 372, ரவுண்ட் 3 வந்து 427ங்க. அடுத்ததாக எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2005 வந்து தொடங்கப்பட்டது. மொத்தம் 250 MBBS சீட்ஸ் இருக்குது. 22,50,000 ஃபீஸுங்க. இது வந்து 5 வருஷம் ஃபீஸ் வருஷத்துக்கு. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு 2 லாக்ஸ் வரைக்கும் செலவாகும். ரவுண்டு 1 268 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 109, ரவுண்ட் 3 வந்து 110 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக விநாயகர் மிஷன் கிருபானந்த வாரியர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சேலத்தில் வந்து 2015 வந்து தொடங்கப்பட்ட காலேஜுங்க. மொத்தம் 150 சீட்ஸ் இருக்குது. டியூஷன் ஃபீஸு வருஷத்துக்கு வந்து 20 லட்சரூபா, 5 வருஷம் ஃபீஸு. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லட்சம் செலவாகும். ரவுண்டு 1 170 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 114, ரவுண்ட் 3 வந்து 390 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, 2020 சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கப்பட்ட காலேஜ். மொத்தம் 150 சீட்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு 23 லட்சரூபா ஃபீஸு, 4 வருஷம் ஃபீஸு. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு 1.5 லட்சத்துலேருந்து இருக்குது. ரவுண்ட் 1 109 வரைக்கும் கிடச்சிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 157, ரவுண்ட் 3 வந்து 110 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்,
திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2021 போன வருஷம் தொடங்கப்பட்ட காலேஜ். போன வருஷம் 150 சீட் இருந்து, பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50 சீட் வந்து டிக்ரீஸ் பண்ணி 100 சீட் ஆக்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 19 லட்சரூபா ஃபீஸுங்க. இதில் 1.5 லட்சரூபா வந்து ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு செலவாகும். போன வருஷம் 146 ஃபஸ்ட் ரவுண்டு கிடச்சிருக்கு, 146 செகண்ட் ரவுண்டு கிடச்சிருக்கு, தேர்ட் ரவுண்டுக்கு 170 இருக்கும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக லலித் அம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 2021 போன வருடம் வந்து பார்த்தீங்க அப்போலாம் தொடங்கப்பட்ட காலேஜ், மொத்தம் 150 சீட் இருக்குது. வருஷத்துக்கு 19 லட்சரூபா ஃபீஸு, 4.5 வருஷம் ஃபீஸுங்க. ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு 1.5 லட்சரூபா செலவாகும். 108 ஃபஸ்ட் ரவுண்டு கிடச்சிருக்கு, 114 வந்து செகண்ட் ரவுண்டு, 119 தேர்ட் ரவுண்டு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து ஒரு நியூ காலேஜ் சரிங்களா. அதாவது ஒன் செகண்ட், இது இந்த வருஷம் தொடங்கப்பட்ட ஒரு நியூ காலேஜுங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து 150 சீட்ஸ் இருக்குது. எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரில. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து நமக்கு எல்லா மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு 19 லட்சரூபா ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சீஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட நிறைவு கொண்டோம். இப்போ ஒவ்வொரு காலேஜிலும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் வாங்குவாங்க, ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, ரவுண்டு 1, 2, 3 எவ்வளோ கட் ஆஃப் கிடைக்கப்படுது அப்படிலாம் பார்த்தோம். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து எவ்வளோ கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி போன வருஷம் வந்து ரவுண்டு 1 கட் ஆஃபில் ஒரு 300 மார்க் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் 250 மார்க்கு அந்த காலேஜ் கட்டாயம் கிடைக்கும். ரியல் சினாரியோ சரிங்களா. ஒரு காலேஜ் போன வருஷம் வந்து 108 மார்க் கிடச்சிருக்குன்னா, இந்த வருஷம் வந்து 93 மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதனால் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தாலுமே மோஸ்ட்லி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே, பட் இது தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ கட் ஆஃப் எந்த இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமான சப்போர்ட்ஸ் வேணும், என்னோடய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா பேடி சர்வீஸ் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கான வழிகாட்டுதல் டில் காலேஜ் ஜனவரிக்கும் வழங்கப்படும். அதுக்காக பேடி சர்வீஸ் இருக்குது. அது சம்பந்தமான தகவல் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்கப்படுறேன். மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.